மக்கள் பயன்பாட்டிற்கு முறையாக வழங்கப்படாத அண்ணனூர் ரயில்வே மேம்பாலத்தை 100% பணிகளை முடித்து வழங்க வேண்டும் என ஆவடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கருப்பு ரிப்பனில் கண்களை கட்டிக்கொண்டு மாவட்ட நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஐயப்பாக்கம், அண்ணனூர், திருமுல்லைவாயில் ஆகிய பகுதிகளை ஒன்றிணைக்க ரயில்வே மற்றும் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரயில்வே மேம்பால பணிகள் 7 ஆண்டுகளாக நடைபெற்று தற்போது பணிகள் 80% நடந்து முடிந்து 1 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. ஆனால் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக வழங்கப்படாத நிலையில் தற்போது மேம்பாலத்தில் பொதுமக்கள் பயணித்து வருகின்றனர். இதனிடையே இந்த மேம்பாலத்தில் விபத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விரைவில் அண்ணனூர் மேம்பாலத்தை 100% முழுமைப்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கண்ணை கட்டிக்கொண்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவடி தொகுதி துணைச் செயலாளர் ஷாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விரைவில் மேம்பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினர். அதோடு மேம்பாலத்தை திறப்பதற்கு முன்பாகவே பல்வேறு விபத்துகள் நடைபெற்று உள்ளதாகவும் மேம்பாலத்தில் உள்ள குறைபாடுகளை சீரமைத்து விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.